மாங்கே கிஷரிங்கான் ஷரிங்கானோட ஒரு அட்வான்ஸ்டு வருஷன் தான் வந்து மாங்கே கிஷரிங்கான் அதாவது ஷரிங்கானோட ஒரு அடுத்த பரிணாமம் தான் வந்து மாங்கே கிஷரிங்கான் மாங்கே கிஷரிங்கானுக்கு முன்னாடி சரிங்கான பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன் டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு சரிங்கானிலேருந்து மாங்கே கிஷரிங்கானா எவால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான எபிலிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்கும் அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் வந்து மாங்கே எபிலிட்டி ஸோ ஒரு ஒரு மாங்கே கிஷரிங்கான யூசர்ஸ்க்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பவர்ஸ் பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் ஸோ கிடைக்கிற ஒரு ஒரு கட்டியும் அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையோட வந்திருக்கும் நம்ம நரோட்டோ வேர்ஸ்லயே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் மாங்கி கியூ சரியான நியூசஸ் இருக்காங்க அதுலயும் கொஞ்சம் பேரோட மாங்கி கேபிலிட்டிஸ் வந்து காமிக்கவே இல்ல அதாவது என்ன சொல்றேன் அவங்களோட மாங்கி கியூ சரியான வச்சு என்ன பண்ண முடியும் அதோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்திராவோட எபிலிட்டியை பத்தி சொல்ல சாஸ்கே இட்டாச்சியோட அப்பாவான புக்காக்குவோட எபிலிட்டியை பத்தி சொல்லல மாதரா உச்சியாவோட பிரதரான ஈசுனாவோட எபிலிட்டியை பத்தி சொல்லல அக்ரோமாவோட மாங்கி கியூ சரியான அவைக்கன் ஆகும் போது அட் சேம் டைம் அவருக்கு ரினேகானும் வந்து எவால்வ் ஆயிடும் அவர்தையும் காமிக்கல சோ யா இது வரைக்கும் நமக்கு காமிக்கப்பட்ட இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாங்கி மங்கே எபிலிட்டிஸை வந்து நம்ம டாப் ஃபைவ்ல வந்து இன்னைக்கு நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம் ஸோ யா டாப் ஃபைவ் மங்கே கே எபிலிட்டிஸ் ஸோ ஃபஸ்ட்டாக நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது ஷின் உச்சியா ஸோ ஷின் உச்சியா இவரை நீங்கள் பருட்டோலே பார்த்துருப்பீங்க ஷின்னோட உடம்புல ஏகப்பட்ட சரிங்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான் பண்ணப்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து உரச்சி மாரோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் உரச்சி மாரோட லேபரேட்டாக தான் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி இருப்பார் ஸோ இவ்வளோ சரிங்கானில் அவரோட ரைட் சைடில் இருக்கிற சரிங்கான் வந்து மங்கே கே வந்து அவைக்கனாக இருக்கும் ஸோ அவரோட மங்கே கே எபிலிட்டி என்னன்னா அவரால் ஸ்பேஸ் டைம் ஜூட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது அவரால் டெலப்போர்ட் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துக்கு வேணாலும் அந்த அளவுக்கு இருக்காது பட் லைட்டாக காமியுமா அப்புறம் அவரால நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து டெலிகைனசிஸ் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மேனிபுலேட் பண்ண முடியும் சோ இது வரைக்கும் காமிச்சா மாங்கிக்க எபிலிட்டிஸ்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு லோ ரேங்க்டு எபிலிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரே ஒரு சரிங்கான வந்து மாங்கிக்கு சரிங்கானா எவால்வ் ஆயிருக்கும் சோ இதனாலேயே அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலே வெளியே கொண்டு வர முடியாம இருக்கு ஸோ இதனாலேயே நான் அவரை டாப் ஃபைவ்ல போடுறேன் சோ அடுத்து டாப் ஃபோர்ல இருக்கிறது இட்டாச்சி உச்சிஹா ஸோ இட்டாச்சியோட மாங்கிக்கு எபிலிட்டி பத்தி பார்த்தோம்னா அவரோட லெஃப்ட் சைடு கண்ணை வச்சு அவரால சுக்கியோமியை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ சுக்கியோமி செம்ம ஹேண்டியான ஒரு கெஞ்சுட்ஸ் சொல்லலாம் ஒரு ஆள் இந்த கெஞ்சுட்ஸ் கீழே மாட்டிக்கிட்டாருன்னா அந்த

வச்சு இவரை நான் டாப் ஃபோரில் போகிறேன் ஸோ அதை தொடர்ந்து டாப் த்ரீல இருக்கிறது சாஸ்கே உச்சியா ஸோ சாஸ்கேவோட மங்கிக்கு எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் சைட் மங்கிக்கு சரிங்கான வச்சு அவரால் அமட்டராசு வந்து கேஸ்ட் பண்ண முடியும் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமட்டராசு வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் அதோட டார்கெட்டை சாம்பல் ஆக்கிற வரைக்கும் அது அணையவே அணையாது அதே மாதிரி அவரோட ரைட் சைட் மங்கிக்கு சரிங்கான வச்சு அவரால் ஃப்ளேம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ சாஸ்கேவால் இந்த அமட்டராசுவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மேனிபுலேட் பண்ண முடியும் இதுக்கு ஒரு வடிவத்தை தர முடியும் நம்ம இட்டாச்சியால் அமட்டராசு வந்து கேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் பட் சாஸ்கேவால் அவரோட கண்ண கண்ணை வச்சு அமட்டராசுவை கேஸ்டும் பண்ண முடியும் வலது கண்ணை வச்சு அமட்டராசுவை கண்ட்ரோலும் பண்ண முடியும் ஸோ சாஸ்கே உச்சியாவை டாப் த்ரீல கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டாப் டூல இருக்கிறது ஒபிட்டோ உச்சிகா அண்ட் கக்காசி அட்டாக்கே ரெண்டு சரிங்கான ஒபிட்டோ தான் இருந்தாலும் பட் பாதிக்கு பாதி நம்ம கக்காசி சென்சையும் யூஸ் பண்ணிருக்காரு ஸோ சேர்த்து போட்டேன் ஸோ இவங்களோட மாங்கிக்க எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காமூவி காமூவிக்குனே தனியாக ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி இருக்கும் அதை வந்து காமூவி டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காமூவி யூஸ் பண்ணுறதுனால உங்களால் அந்த பேக்கெட் டைமென்ஷனுக்கு போயிட்டு வர முடியும் ஸோ ஒபிட்டோட ரைட் சைட் மாங்கிக்கு சரிங்கான வச்சு ஒபிட்டோவோட ஷார்ட் ரேஞ்சில் வந்து காமூவியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதே கக்காச்சி சென்சேவோட லெஃப்ட் சைட் மங்கைக்கு ஷெனிங் வச்சு லாங் ரேஞ்சில காமுவே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஒபீட்டோவால ஃபிரேஸிங் பண்ண முடியுது அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஊர்ந்து போற மாதிரி ஒரு வின்பத்தை நமக்கு காமிக்க முடியுது பட் டெக்னிக்கலி அவர் வந்து ஃபிரேஸ் பண்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து காமி டெமென்ஷனில் தான் இருக்கும் கக்காச்சி சென்சே கூட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி காமோவே வந்து பக்கத்தில் யூஸ் பண்ணிருக்கார் சில இடங்களில் காமூவி அப்படின்ற பவர் ஒன்னு தான் பட் இந்த ரெண்டு கண்ணுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் வேறுபடுது மங்கிக்கே எப்படி டிஸ்லே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா காமுவி தான் எஸ்பெஷலி ஒபிட்டோ யூஸ் பண்ணும்போது செம்ம குள்ளா இருக்கும் ஸோ காமுவி வந்து டாப் ஒன்னுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா இந்திரா ஸோ இந்திராவோட மாங்கேக்யூ எவ்வளிடின்னு சொல்லும் போதான் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து உதைக்குது ஸோ நடு ஹவர்ஸ்லே வந்து இந்திராவோட மாங்கிக்யூ எவ்வளிடிஸ் வந்து காமிக்கவே இல்லை நீங்க போய் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு டேட்டாவே இருக்காது பட் இந்திரா ஒரு இடத்துல அவட்ட யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த தான் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவோட மாங்கிக்கு சரிங்க ஐ நம்ம இந்திராவோட மாங்கிக்கு சரிங்க ஐ வந்து ஒரே மாதிரியா இருக்கும் அத்தாததுக்கு இவங்க ரெண்டு பேரோட சுசனம் அது கூட பாக்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ மேட்சிங் மேட்சிங் பொழிவு ஸோ ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட ஃபேன் தீரிஸ் பார்த்தீங்கன்னா எழுதி உருட்ட ஆரம்பிச்சாங்க ஸோ ஒரு தீரியில் என்ன சொல்றாங்கன்னா இந்திராவோட ரீஎன்கார்னேஷன் தான் வந்து சாஸ்க்கு அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூடவே ஒரே மாதிரி மங்ககேஸ்வரிங் அண்ட் பாட்டன் இருக்கிறதுலையும் ஒரே மாதிரி சூசன் இருக்கிறதுலையும் என்ன தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட மாதரா உச்சிகா கூட தான் ஒரு வகையில் ரீஎன்கார்னேஷன் ஸோ அப்போ அவர்கிட்ட ஏன் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு கூடவே அவர்கிட்ட அமட்டர் கிடையாது இன்னொரு தீரியில் என்ன சொல்றாங்கன்னா இந்திரா வந்து உச்சியா கிளனோட ப்ரொஜனட்டர் அப்படின்றதுனால எல்லா மங்ககேஸ்வரிங் அண்ட் டிஸ்கும் வந்து அவர்கிட்ட ஆக்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ நான் அக்ரோமாவை வந்து என்னன்னு சொல்றது thank okay. you இன்னொரு தெரியல என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து லேசி ரைட்டிங்னால வந்த ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா மாங்கியோக்கு சரிங்கான எப்படிஸ் வந்து எல்லாருக்குமே யூனிக்கானது ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ராசுவை யூனிக்காவே காமிக்கல அதான் இங்க பிரச்சனை அதே மாதிரி நம்ம இந்திராவோட மாங்கியோக்கு எப்படிஸ் வந்து முழுசா ஒழுங்கா காமிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அதனால இவர ஆனரபுள் மென்ஷன்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஆனரபுள் மென்ஷன் வந்து மாதரா உச்சியா ஸோ மாதரா உச்சியாக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவரோட மாங்கியோ எப்படிஸ் வந்து நருடவர்ஸ்ல காமிக்கவே இல்லை பட் ஓவியஸ்ல வந்து மாதரா உச்சிகாவோட மாங்கியோக்கு எப்படிஸ் வந்து லைட்டா காமிச்சிருக்காங்க அது என்னன்னா மூணு நாலு செகண்ட்ஸ்க்கு டைமை ரீவைண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அசிராமா செஞ்சு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது வின்சுரிக்கு என்ன டச் பண்றதுக்காண்டி அந்த டைம் ரீவைண்ட் யூஸ் பண்ணிருப்பாரு பட் அந்த டைம் ரீவைண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷோரா தெரியவே இல்ல சில தேரிஸ்ல அவர் டைமை வந்து ரீவைண்ட் பண்ணாம பியூச்சரை மட்டும் ரெண்டு மூணு செகண்ட்க்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை வந்து அவர் போர்த் நிஞ்சா வரல யூஸே பண்ணல சோ நாட் ஷோர் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நிறைய பேர் மாத்ரா உச்சியாவோட மாங்கிக்கு சரிங்கான எபிலிட்டி வந்து லிம்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லிம்போ வந்து அவரோட ரினேகான் எபிலிட்டி சோ லிம்போவும் கிடையாது நீங்க வெளியே தேடி பார்த்தா கூட அவரோட மாங்கிக்கு கேபிலிட்டி வந்து அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ மாத்ரா உச்சிகாவோட மாங்கி கேபிலிட்டியை வந்து ஒழுங்கா காமிக்கவே இல்லை ஸோ அதனால தான் இவரையும் நான் ஆனரபுள் மென்ஷனில் வச்சிருக்கேன் ஸோ கடைசியாக டாப் ஒன்ல இருக்கிறது சிஸ்வி உச்சிகாவோட கோட்டோமட்ஸு காமி நருட்டோவர்ஸ்லேயே ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ற செம்ம பவர்ஃபுல்லான கெஞ்சுட்ஸ்னு பார்த்தா அது இதுவாக தான் இருக்கும் கோட்டோமட்ஸு காமி வந்து மற்ற கெஞ்சுட்ஸ் மாதிரி கிடையாது இது வந்து வேற மாதிரி இந்த கெஞ்சுட்ஸில் ஒருத்தங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்க கெஞ்சுட்ஸுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே வராது இந்த கெஞ்சுட்ஸில் மாட்டினவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து அவங்களே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இது எல்லாமே வந்து இந்த கோட்டோமட்ஸ் முடிச்சுக்காமே கேஷ் பண்ண அவங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாமே அவங்களோட ஃப்ரீ வில்ல பண்ற மாதிரி தான் தெரியும் பட் ஃப்ரீ வில் அப்படின்றது வந்து இந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள ஒரு ஜோக் தான் டான்ஸ் இருக்கான்ல அதான் அந்த ஷெரிங் அண்ட் ஃபெட்டிஷ் பிடிச்சவன் ஸோ சிஷ்வியோட ஒரு கண் வந்து டான்ஸ் கிட்ட தான் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ டான்ஸோ இந்த கெஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணி தான் ஆலட் சினபி ஃபோர்ஸுக்கு சீஃப் லீடிங் கமாண்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரில் வந்து ஏடோ டென்சியில் இருக்கும்போது யாராலுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்க முடியாது பட் இட்டாச்சி வந்து அதை இந்த கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருப்பாரு ஸோ செம்மா பவர்ஃபுல்லான ஒரு கெஞ்சுட்ஸ் இது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கெஞ்சுட்ஸ் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒத்துக்கலாம் அதையும் அசிராம செல் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ற மாதிரி டான்ஸ் மாத்திருப்பான் சோ சிஷ்வி உச்சிகாவோட மாங்கி கே வந்து நான் டாப் பண்ணல கொடுத்துருக்கேன் சோ இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்கி கே எப்படி எது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு வந்து காமோவி இந்த டாப் ஃபைவ்ல உங்களுக்குன்னு தனியா ஒரு மாற்று கருத்து இருக்கும் அதையும் பாத்தீங்கன்னா உங்க ஆர்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கூடவே இந்திரா அப்புறம் மாதரா உச்சியோட மாங்கி கே பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தேரி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஃபேன் தேரிஸ் ஜாலியா பேசலாம் சோ என்னோட காண்டென்ட் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு கொடுங்க கூடவே மத்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ யா தேங்க்ஸ் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன்